மண்ணின் அடையாளம், மண்ணின் அடையாளம். எஸ்எல்எம் பிக்கிர் ஆசிரியர். மனங்கள் நம்ப மறுத்த ஒரு கண், மனித பிறவியில் மனிதனாய் வாழ்ந்து மௌத்தெடும் பட்டம் பற்றிச் சென்ற அந்த தருணம், கோடி பகடிகளை பணியோடு நிறுத்தி தன் பணி முடித்து பணிவோடு சென்றவர், விடை கொடுத்து அனுப்பிய வேதனை நாள். ஆம், மன்னரை வாசி வாசந்தார். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மலர்ந்தார் 1963, மறைந்தார் 2022. ஆம், இவர் கருப்பில் ஓர் காமெடியன், கருப்பில் ஓர் அழகன், கருப்பில் ஓர் ஆசான், கருப்பில் ஓர் புதுமகன், கருப்பில் ஓர் போர்மகன், கருப்பில் ஓர் கவிஞன், கருப்பில் ஓர் கலைஞன், கருப்பில் ஓர் காதலன், கருப்பில் ஓர் கல்விமான். இப்படி தான் கடந்து வந்த பாதைகள் ஏராளம் ஏராளம். இதில் கரடு முரடுகளும் உண்டு, கற்கண்டு பாறைகளும் உண்டு, கண்ணீர் துளிகளும் உண்டு, கசப்பான பழங்களும் உண்டு. 1963 வருடம் நவம்பர் மாதம் 11 தேதி கிழக்கு மாகாணத்தில் இயற்கை எழில் கொஞ்சும் அழகியதோர் கிராமமான இரக்காமம் மண்ணில் தன் அன்பு பெற்றோர்களான சுலைமாலவை கலந்தரும்மா தம்பதியினருக்கு 3வது செல்ல மகனாக பிறந்த இவர் தன் உடன் பிறந்த சகோதரர்களான மர்ஹூம் எஸ்எல் ஆதம் பாபா, மர்ஹூம் எஸ்எல் ஹாரூன் இவர் அண்மையில் வஃபாத்தானவர் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கதாகும். இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் மற்றும் எஸ்எல் நிசார் ஏடிஇ ஆகியோர்களின் இதயங்களை வென்ற அன்பு சகோதரருமானவர் நல்ல பல நண்பர்களுக்கும் சிறந்த நண்பருமாவார். இவர் தனது கல்வி வாழ்க்கையில் இரக்காமம் அல் அஷ்ரப் தேசிய பாடசாலையில் சாதாரண தரம் வரை கற்று, பின்னர் அக்கறைப்பற்று தேசிய பாடசாலையில் உயர்தரம் வரை கற்று சிறந்த பெறுபவர்களை பெற்றவர். தற்போதைய அல் அஷ்ரப் மத்திய கல்லூரியானது அன்று கமு அல் அஷ்ரப் மகாவித்யாலயமாக இருந்த காலகட்டத்தில் 1989 ஆசிரியராக முதல் நியமனம் பெறுகின்றார். தொடர்ச்சியாக 10 வருடங்கள் தனது ஆசிரியர் பதவியில் திறன்பட தன் சேவையாற்றியிருந்த இவருக்கு அதிபர் நியமனம் தன்னை தேடி வந்தும் சுகயீனம் காரணமாக அதை பொறுப்பேற்கவில்லை என்பதும் மிக வருத்தமான ஒரு நற்செய்திதான். ஆனபோதும் 1999-2025 வரிப்பத்தாஞ்சேனை அல் அமீன் மகாவித்யாலயத்தில் பிரதி அதிபராகவும் தமிழ் பாடத்து ஆசிரியராகவும் தனது கடமையில் மிக திறன்பட செயல்பட்டிருந்தவர் 2009-1 இரக்காமம் அல் அஷ்ரப் தேசிய பாடசாலையின் பிரதி அதிபராக பொறுப்பேற்கின்றார். மட்டுமன்றி இளைஞர் சேவைகள் மன்றத்தின் ஓஎஸ்ஓவாக பதியத்தலாவ, மகாஒய மற்றும் தமன போன்ற ஊர்களில் மிக சிறப்பாக பணியாற்றியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். அத்துடன் ஊடகத்துறையில் பட்டம் பெற்ற இவர் 1988 வருடம் இலங்கை தேசிய பத்திரிகை நிறுவனத்தில் ஊடகவியலாளராக தடம் பதித்தவர். அங்கு தினகரன் அம்பாறை மத்திய நிருபராகவும் 1994 இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன மாகாண நிருபராகவும் 1995 சிங்கள அரச சேவை பிராந்திய செய்தியாளராகவும் 1998 வீரகேசரியில் அம்பாறை மேலதிக நிருபராகவும் 1990 சூரியன் எஃப்எம் போன்ற ஊடகங்களிலும் இறுதியாக 2011 முதல் தான் மரணிக்கும் வரை சக்தி டிவி, சிரச டிவி மற்றும் சுடரொளி போன்ற ஊடகங்களில் மிக மிக சிறப்புடன் சேவையாற்றி அந்த ஊடகங்களில் நீங்கா இடம் பிடித்திருந்தார் என்பதுடன் அம்பாறை மாவட்ட ஊடகவியலாளர் சம்மேளனத்தின் செயலாளராகவும் உப தலைவராகவும் செயல்பட்டிருந்தார் என்பதுவெல்லாம் மகிழ்ச்சியும் வேதனையுமான செய்தியாகும். ஊடக பயணத்தில் தான் பெற்ற விருதுகளாக 2008 திகாமடுல்ல மாவட்ட ஊடக அமைப்பினால் சிறந்த ஊடகவியலாளர் பிராந்திய விருதினை பெறுகிறார். 2010 அம்பாறை மாவட்ட ஊடகவியலாளர் சம்மேளனத்தின்
கௌரவ பட்டமும் விருதும் பெறுகிறார். 2013 பிரதேச கலாச்சார விழாவில் சிரேஷ்ட ஊடகவியலாளர் என கௌரவம் பெறுகிறார். ஆம், 2023 தேசிய விருதுக்காக மகாராஜா நிறுவனம் இவரை தெரிவு செய்திருந்த போதும் தான் உலக விருது பட்டியலில் மரணம் எனும் அதி உயர் விருதினை தட்டிச் சென்றார் என்பதுமே மனம் நொந்து மகிழும் ஒரு உச்ச செய்தியாகும். இத்தனை சாதனைகளையும் செய்து கொண்ட இவர் ஆயிரக்கணக்கான செய்திகளை தமிழ் நாளிதழ்களில் முத்திரையாய் பதித்து தன் பெற்றோர் குடும்பங்கள் முதல் தான் பிறந்து வளர்ந்த ஊருக்கும் பெருமையையும் சேர்த்திருந்தார் என்பதில் இவரை பாராட்டாமல் இருக்க முடியவில்லை. உண்மைதான், வாழ்வோரை வாழ்த்துவோம் என்ற துணியில் இந்த மண் இவரை வாழ்த்துவதில் தாமதித்து விட்டதோ என மனம் வருந்தத்தான் செய்கிறதல்லவா? ஆம், இறைவன் இவரை பொருந்திக் கொள்ளட்டும், இறைவன் இவரை வாழ்த்திக் கொள்ளட்டும். இவரிடமுள்ள ஒரு சிறப்பம்சம்தான் நகைச்சுவை உணர்வு. தான் நகைச்சுவையில் பாண்டித்தியம் பெற்றவராய் எல்லோர் இதயங்களிலும் நீங்கா இடம் பிடித்தவர்தான். இறுதி காலம் வரை நகைச்சுவை துணுக்குகளை நண்பர்களிடத்தில் பகிர்ந்து கொள்வதால் சிரிப்பிற்கு பஞ்சமில்லாதவர்களாய் ஆகிப்போன நாம் இன்று இவரை இழந்திருப்பதுவே பெரும் கை செய்தும் என்போம். 1992 திருமணபந்தத்தில் தனது அன்பு மனைவியான கருதலப்பை சுல்பிகா அவர்களுடன் இணைந்து கொண்ட இவர் பிள்ளைகளான MFM ஹர்சான், MFM ஹஸ்னி என்ற இரு அழகிய ஆண் பிள்ளைகளின் தந்தையுமாகி தன் குடும்பத்தில் ஓர் சிறப்பு நபராக திகழ்ந்திருந்தார் என்பதும் மகிழ்ச்சியான செய்தியாகும். அன்பான தந்தை, அன்பான கணவன், அன்பான சகோதரன், அன்பான ஆசான், அன்பான ஊடகவியலாளன், அன்பான ஊர்பற்றாளன், அன்பான நண்பன் என்றெல்லாம் வானம் வரை அடிக்கச் செல்லும் அளவிற்கு தன் பெயரை தான் பிறந்த மண்ணான இரக்காமம் மண்ணில் முத்திரையிட்டது மட்டுமின்றி உலகிற்கே தன் பெயரை உச்சரிக்க வைத்து தான் பிறந்த ஊருக்கே பெருமையும் சேர்த்து கொண்டவராவார். சமூக பணிகளாக இரக்காமம் பிரதேச செயலாக உருவாக்க குழுவின் செயலாளராகவும், இரக்காமம் பிரதேச சபையின் தோட்டத்திற்கு முக்கிய காரணகர்த்தாவாகவும், இரக்காமம் பிரதேசத்தில் உள்ள கற்ற இளைஞர் யுவதிகளை பத்திரிகை வாசிப்பு தொடர்பினை மேம்படுத்தும் நோக்கில் விழி எனும் கையெழுத்து சஞ்சிகை வெளியிடும் இரக்காமம் பிரதேசத்தில் வைத்தியர்கள், பொறியியலாளர்கள், பொது நிர்வாக சேவை, கல்வி நிர்வாக சேவை, சட்டத்தரணிகள் போன்ற பல்கலைக்கழகம் முடித்தவர்களை வாழ்த்தி போற்றும் செயல்பாடுகளுக்கு முதுசம் மற்றும் உன்னதம் போன்ற நூல்கள் வெளியிடும். கொரோனா காலப்பகுதியில் அடிப்படை வசதிகளற்ற அரபாநகர் மக்களுக்கு அரச மற்றும் அரச சார்பற்ற நிறுவனங்களால் உணவுப் பொதிகள் வழங்கி வைத்ததும், மாவட்ட பிரதேச ஊடகவியலாளர்களுக்கு ஊடக உபகரணங்கள் வழங்கியமை போன்ற மற்றும் இன்னும் ஊர் சம்பந்தமான சமூக பணிகளிலும் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தியிருந்தார் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்க விடயமாகும். குறிப்பாக அன்றைய காலகட்டங்களில் எமது இரக்காமம் எனும் அழகிய கிராமத்தின் பெயர் மற்றும் அம்பாறை குரு நிறுவர் SLM பிக்கர் என்றும் அந்த தினகரன் செய்தித்தாள்களில் பார்க்கின்ற பொழுது எமது ஊர் மக்கள் அடைந்திருந்த மட்டில்லா மகிழ்ச்சிகளுக்கும் இவரே காரணகர்த்தா எனும் பொழுது ஒட்டுமொத்த பாராட்டுக்களும் இவருக்கே உரித்தாகி போனதும் உண்மையாகும். ஒரு காலகட்டத்தில் இளைஞர் கழகம் என்ற கழகமொன்றை நிறுவி அதன் மூலம் பல உறுப்பினர்களை உருவாக்கி சிறப்பான சேவைகளையும் செய்து இரக்காமம் மண்ணில் மேலும் தன் பெயரை முத்திரை பதித்துக் கொண்ட இவர் பல கலை நிகழ்ச்சிகள், போட்டிகள், விளையாட்டுகள் என பல சுவாரஸ்யமான நிகழ்வுகளையும் நிகழ்த்தி இறுகி கிடந்த மக்களின் மனங்களில் மனமாற்றங்களையும் மகிழ்ச்சியையும் மட்டுமே வெளிப்படுத்தி இன்றும் நம் மனது மறக்காத நிகழ்வுகளாக இருப்பதற்கு இவரே காரணமானார் என்பதில் தன் அர்ப்பணிப்புகளின் கனமே காரணமாகி போனதில் மட்டற்ற மகிழ்ச்சியே. பிறருக்கு உதவுதல், பரிந்துரைத்தல், பாசம் காட்டுதல், கற்றுக் கொடுத்தல், தட்டி கொடுத்தல் என நட்பண்புகளாலே அதிகம் அதிகம் தன்னை ஊருக்கே அர்ப்பணித்து வந்தவர், பல பாதைகளை கடந்து வந்தவர், சமூகம், பொதுநலம், அரசியல், மார்க்கம் என பல சரித்திரங்களிலும் தடம் பதித்திருந்தார். மர்ஹூம் பிக்கீர் தான் பிறந்த மண்ணை நேசிக்கும் ஒரு ஞானி. அவர் ஒரு ஏணியாகவும் தோணியாகவும் ஒரு மெழுகுவர்த்தியாகவும் இருந்து கொண்டு இந்த மண்ணின் மாண்மியத்தையும் மண்ணிற்கு மகுடமாய்த்துகளும் மனித நேயர்களையும் வாழ்த்தி போற்றுதல் அவருக்கு நிகர் அவரே என்றால் அது மிகையாகாது. உண்மைகளை உலகறக்கச் செய்ய ஊடகங்களுக்கு செய்திகளை வழங்கிய மர்ஹூம் பிக்கீர் சிறிது காலம் நோய்வாய்ப்பட்ட நிலையில் இருந்து
உலகிற்கு விடை கொடுத்தார் அந்த உத்தமனார். அவரின் மறுமை வாழ்வு ஈடேற்றம் பெற எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்போமாக. ஆமீன், ஆமீன், யா ரப்பல் ஆலமீன். நியூஸ் பெஸ்ட் செய்திகளுக்காக சம்மாந்துறை அல் மர்ஜான் மகளிர் கல்லூரியிலிருந்து எஸ்.எல்.எம் பிக்கீர். நாட்கள், வாரங்கள், மாதங்கள் எனும் காலங்கள் கடந்தாலும் எம் கண்களில் இவரின் முகமும் கல்வுகளில் இவரின் நினைவுகளும் என்றும் எம்மை விட்டும் மறையாதது என்பதுவே உண்மையென உரைத்தவர்களாய் இவரின் மறுமை வாழ்விற்காய் மௌத்தை ஏற்று மன்னரை மாளிகையில் எம் கண் மறைந்து வாழும் அன்பு ஆசான் சகோதரன் நண்பன் எஸ்.எல்.எம் ஃபிக்கர் அவர்களுக்கு எம் கண்ணீர் துளிகள் கலந்த துஆக்கள் காணிக்கையாகட்டும். செய்திகளுக்காக சம்மாந்துறை அல் மர்ஜான் மகளிர் கல்லூரியிலிருந்து எஸ்.எல்.எம் பிக்கீர். நியூஸ் பெஸ்ட் செய்திகளுக்காக சம்மாந்துறை அல் மர்ஜான் மகளிர் கல்லூரியிலிருந்து எஸ்.எல்.எம் பிக்கீர். நியூஸ் பெஸ்ட் செய்திகளுக்காக சம்மாந்துறை அல் மர்ஜான் மகளிர் கல்லூரியிலிருந்து எஸ்.எல்.எம் பிக்கீர்.